டபுள் தமாக்கா தல ஃபேன்ஸுக்கு ஃபஸ்ட்டு வலிமை பிப்ரவரி 24 ரிலீஸ் ஆகுது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ரெண்டாவது தமாக்கா என்னன்னு கேட்டிங்கன்னா, AK-61 அதாவது வலிமைக்கு அடுத்த ஒரு படம் வந்து அஜித் சார் பண்ணுறாரு. அந்த படத்தோடைய ஷூட்டிங் பிப்ரவரி 24 வலிமை முடிஞ்ச உடனே மார்ச் 1 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது ஹைதராபாத்தில். சேம் கூட்டணி, HBO டைரக்ஷன், போனி கபூர் ப்ரொடக்ஷனில் அஜித் குமார் நடிக்கிறாரு. அடுத்த படம் AK-61 வேற மாதிரி டக்குன்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 3 வருஷமாக நம்ம தலைப்படத்தை பார்க்காம ரொம்பவே காஞ்சு போய் கிடந்து வலிமை அப்டேட்லாம் கேட்டு ஒரு வழியாக வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த மாதிரி நேரத்தில் இன்னொரு சந்தோஷமான விஷயமா வந்து AK-61 நெகட்டிவ் கேரக்டர் தான் வந்து தலை வந்து பண்ணுறாரு அப்படின்னு ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து நியூஸ் பரவிடுச்சு. ஸோ கண்டிப்பாக கன்ஃபார்மாக நெகட்டிவ் ரோல் தான் பண்ணுறாரு. ராவணா அப்படின்னு கூட டைட்டில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு போஸ்டர் மாதிரிலாம் பண்ணி விட்டுருந்தாங்க. பட் இன்னும் அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் கண்டிப்பாக நெகட்டிவ் ரோல் தான், ஏன்னா லேட்டஸ்ட்டு பிக்சர்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தலையோட லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமாக பியர்ட்லாம் வச்சுட்டு ரொம்ப நெகட்டிவான ஒரு கேரக்டருக்கு ரெடி ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றி போனி கபூரே தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில் வந்து. இந்த மாதிரி அடுத்த படம் வந்து ஹைதராபாத்தில் வந்து செட்டெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது, மார்ச் 9 நாங்கள் வந்து ஷூட் போகலான்ருக்கோம் அப்படின்ற மாதிரி போனி கபூரே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது ஒரு மாஸ் என்டர்டெய்னர் இருக்க போது. பட் ஆனால் அஜித் வந்து கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் கேரக்டரில் வந்து பண்ணுறாரு. ஸோ போனி கபூர் வந்து பயங்கரமாக கழுவி ஊற்றிட்டு நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அப்டேட் போடலை அப்படி இப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கேட்டோம், மோயின் அலிகிட்ட கேட்டோம், அப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்தார்ல அவர்கிட்ட கூட கேட்டோம்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் இல்லை, போனி கபூரே வந்து அவர் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி PM வந்ததுப்போ கூட வலிமை அப்டேட் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க தமிழ்நாடு ஃபேன்ஸு. ஸோ வந்து இந்த மாதிரி வெறித்தனமாக கேட்டிருந்தாங்க, போனி கபூரை காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர்லாம் வந்து மதுரையில் வந்து ஒட்டியிருந்தாங்க. அதையே அவர் பார்த்துருந்துருக்காரு, அவர் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு, என்னை வந்து காணோன்னு சொல்லி ஒரு போஸ்டர்லாம் போட்டிருந்தாங்க, வலிமை அப்டேட் கொடுக்கவும் அப்படின்னு சொல்லி போஸ்டர் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, அஜித்தோட ஃபேன்ஸ் மாதிரி இது வரைக்கும் நான் யாருக்குமே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லி அவரே மென்ஷன் பண்ணியிருக்காரு. நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஒரு 1000 ஸ்க்ரீனுக்கு மேலே ரிலீஸ் ஆகும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ஹிந்திலேயே 1000 ஸ்க்ரீன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களாமா? போனி கபூர்கிட்ட வந்து ஹிந்தியில் எத்தனை ஸ்க்ரீன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் வந்து ஒரு 1000 ஸ்க்ரீன் வந்து ஏம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்களா. தமிழ்நாட்டில் 1000 ஸ்க்ரீனு, இப்போ ஹிந்திலையும் 1000 ஸ்க்ரீன்னா எனக்கு மொத்தம் எவ்வளோன்னு புரியல. ஸோ மற்ற கடையிலாம் சேர்த்து, ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நமக்கு வந்து கன்ஃபார்ம் லிஸ்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஹிந்தியில் ஒரு 1000 ஸ்க்ரீனுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, இது வரைக்கும் எந்த தமிழ் படம் அந்த மாதிரி வந்ததில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் ஒரு ஃபேன்ஸ் ஷோ வந்து போடுறாங்க. இது வரைக்கும் எந்த தமிழ் படத்துக்கும் சவுதியில் வந்து ஒரு ஃபேன் ஷோ போட்டதே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ மேற்கொண்டு போனி கபூர்கிட்ட கேட்கும்போது, இந்த படம் வலிமை படம் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, என்ன மாதிரி ஒரு படமாக இருக்கும் ஃபேன்ஸுக்கு, எல்லா ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பட் டான்ஸு சாங் அந்த அளவுக்கு இருக்காது, ஏன்னா வந்து அஜித் சார் ஒரு காப் ரோல் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா எடுத்திருக்காங்களாம். ஸோ இது வந்து சம விஷயம், ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹெச் வினோதோட அந்த ஒரிஜினாலிட்டி தான் வந்து அவரோட ப்ளஸ். ஸோ வந்து இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்டை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக சேர்த்தாங்கன்னா படம் வந்து எந்த மாதிரி வரும்னு தெரியாது. ஸோ இந்த ஒரு விஷயம் போனி கபூர் சொன்னது ரொம்பவே ப்ளஸ்ஸாக இருக்குது, ஏன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஹெச் வினோத் ஸ்டைலில் வந்து இருந்தால் தான் இது வந்து செமையாக இருக்கும். அப்புறம் வந்து இது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணும், இந்த 300 கோடி ஆல்ரெடி பிஸ்னஸ் ஆயிடுச்சு, இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை, உங்கள் வேறு படம் வந்து அந்தளவுக்கு போயிருக்கு, லைக்ஸ் போயிருக்கு, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, ஏன்னா நாங்கள் 3 வருஷம் படம் பார்க்காம நாங்களே காஞ்சி போய் கிடக்கிறோம். ஸோ பெட்டர் நாங்கள் வந்து படத்தை பார்த்தா போதும், இந்த ரெக்கார்டெலாம் நீங்களே வச்சுக்கோங்க. அதே தான் போனி மாசம் சொல்லியிருக்காரு, 100 கோடி 200 கோடிலாம் தேவையில்லைங்க, நமக்கு வந்து படம் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஸோ கேரளாவில் பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸ் ஓப்பன் ஆயிருச்சு, பதனம்திட்டா அப்படிங்கிற இடத்துல வந்து புக்கிங்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. அதில் வந்து கேரளாவிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதில் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேணா காண்டாக்ட் பண்ணி டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து கோட்டயம் டிஸ்ட்ரிக்டில் கூட புக்கிங்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஃபேன் ஷோ யாராவது போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். தமிழ்நாட்டில் இன்னும் அந்தளவுக்கு தெரியல, சேலமில் மட்டும் ஓப்பன் ஆயிருக்கு, இன்னும் ப்ரொமோஷன் ஆரம்பிக்கல அப்படின்னு நினச்சிட்ருக்கலாம். ப்ரொமோஷனே தேவையில்லை, ஆல்ரெடி பயங்கரமான ப்ரொமோட்டாக தான் இருக்குது இந்த படம், எப்போ வரும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ தேவையில்லையோ ப்ரொமோஷன் தேவையில்லையோ காசு பிச்சம் பண்ணிடலான்னு போன் மவுஸ் நினச்சதா நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம், டைம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. அடுத்து ஒரு ப்ரோமோ வீடியோவோட அப்படியே ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 2-3 நாளில் கூட ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ப்ரொமோஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிரும், அஃபீஷியல் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆகாமே இந்த அளவுக்கு கிரேஸ் இருக்குது. ஸோ அஃபீஷியல் ப்ரொமோஷன் இன்னும் கொஞ்ச நாளில், இன்னும் 2-3 நாளே வந்து ஒரு ப்ரோமோ வீடியோ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். வலிமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணும், அப்படி இப்படி இப்படி எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம்ல, அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நம்ம பிப்ரவரி 24க்காக வெயிட் பண்ணுவோம். AK-61 வந்து இப்போ வந்து டபுள் தமாக்கா ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஆதரவை எப்பயுமே கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.